வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குடல் குழம்பு செய்ய போகிறேன். இந்த ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணலாம், ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம், எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கலாங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குடல் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி மெத்தடில் சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற குடலில் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். நல்லா வெந்நீர் கொதிக்கணும். அந்த வெந்நீரில் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா மேலே உள்ள தோலெல்லாம் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது வெந்நீரில் அப்படியே இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி உள்ள குடலை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இதை கொஞ்சமாக சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு உள்ள எல்லா குடலையும் இந்த மாதிரி ஒரு குச்சியில் நம்ம இழுத்து விட்டுட்டோன்னா இந்த குடல் அப்படியே பிறண்டு வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், அதோடய உள்பகுதி வந்து வெளியில் வந்துடும். அப்போ உள்பகுதியில் இருக்கிற டர்ட்டெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது உள்ளர நிறையா உங்களுக்கு அழுக்கெல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டுலாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், அவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி டைப்பில் குடல் அந்தளவுக்கு டோட்டலாகவே உள்ளே உள்ள பகுதியை வெளியில் கொண்டுட்டு வரும்போது அதில் உள்ள டர்ட்டெல்லாம் சுத்தமாக க்ளியர் பண்ணிடலாம். இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். கொஞ்சம் கூட அழுக்கு உள்ளே இல்லாமல் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், குடலோட உள்பகுதி வந்து வெளியில் வந்துடும். உள்பகுதியில் தான் ரொம்ப அழுக்கு இருக்கும், அதனால் உள்பகுதியை வந்து வெளியில் கொண்டுட்டு வரும்போது குடல் கழுவுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா குடலையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அல்சர் பெயின் உள்ளவங்க, ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கவங்க எல்லாமே இந்த குடல் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப ரிலீஃப் இருக்கும். அல்சர் பெயின் உள்ளவங்களுக்கு காரம் கம்மியாக இந்த குடல் சாப்பிட்டோன்னா அல்சர் பெயினே ரிலீஃப் ஆகிடும். இப்போ எல்லாமே அதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த குடலையும் சுத்தம் பண்ணிடலாம். வெந்நீரில் ஊறினதுனால எப்படி மேலே உள்ள தோல் வருதுன்னு பாருங்கள். மேலே உள்ள தோல் நம்ம இந்த மாதிரி சாதாரணமாக எடுத்தாலே வந்துடும். வெந்நீரில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் மேலே உள்ள தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெருக்குடலையும் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிறுகுடல்லையும் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றும்போது ரஃப் ஆகிடும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது கட் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ரஃப் ஆகிடுச்சு, நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக இதை குடலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் குடல் சுத்தம் பண்ணிட்டேன். பெருக்குடலோட தோல் வந்து நமக்கு வெந்நீரில் ஊறி விட்டுச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு 7-8 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் எந்த அழுக்கும் இல்லாத மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம்.
குடல் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம குடல் குழம்பு வச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப கட் பண்ண தேவையில்லை, வேக வைக்க தான் போகிறோம். நார்மலாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க குடல் கறியை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் இந்த குடலை வந்து நான் குக்கரில் சேர்க்க போகிறேன். குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதோட இந்த குடல் கறி குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கூட டர்ட் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டோம்னா நல்ல வாசனையோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசில் வைக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 7-8 விசில் வச்சுக்கலாம். என்னோட குக்கரில் இந்த கறி 10 விசிலில் நல்ல சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்குது. 10 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 10 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குடல் கறி வெந்து ரெடியாக இருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த குடல் குழம்புக்கு லாஸ்ட்டாக தான் நான் தாளிக்க போகிறேன். ஃபைனலாக தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா மனத்தோடையும் இருக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் வேக வைக்கும்போது பெரிய வெங்காயம் சேர்த்தா கூட, தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மனத்தோடு இருக்கும். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். ஃபைனலாக தாளித்து கொட்டும்போது குழம்பு நல்ல மனத்தோடு இருக்கும். தாளித்து கொட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான குடல் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
சூடான சாதத்தில் பரிமாறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். Thanks for watching. Thank you.